ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு உலகம் கருவறை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையில் நிறைய ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. அதில் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தான் போக போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தான். ஆனால் இப்போ இங்கே இல்லை, இங்கே தான் ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துக்கு போயிருக்கு. இது பழைய வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டு. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும். சரி வாங்க, நம்ம அதுக்கு போய் பார்க்கலாம். அந்த நியூ ஃபிஷ் மார்க்கெட் வந்து பெங்களூர் டு ஹைவே மதுரை வாயில் பிளேஸ் ஆயிருக்கு. அப்படி கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி வந்தால் கூட எக்ஸாக்ட் லொக்கேஷன் தான் கொண்டு வந்து விடுது. அந்த வானகரம் நியூ ஃபிஷ் மார்க்கெட் இது தாங்க. நானும் இந்த நியூ ஃபிஷ் மார்க்கெட் இப்போ தான் வரேன். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்து இன் ஒரு கேட்டு அவுட் ஒரு கேட்டுன்னு வச்சுருக்காங்க. இன்னில் போயிட்டு அவுட்டில் தான் வெளியே வர மாதிரி. இங்கே ரெண்டு பார்க்கிங் இருக்குங்க. டூ வீலருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே டூ வீலர் பார்க் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஃபில்லாக இருக்குங்க இந்த பைக் பார்க்கிங்கு. அதுவும் சாட்டர்டே வந்ததுனால இவ்வளோ கூட்டம். இன்னும் சண்டே வந்தால் இதோட அதிகமாகவே இருக்கும். வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் எப்போ வந்தாலும் கூட்டமாக தாங்க இருக்கும். அப்படி நீங்கள் வரதா இருந்தால் ஒரு மார்னிங் 6:00 ஒரு 6:30 வந்து நீங்கள் வாங்கிட்டு போனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கார் பார்க்கிங்க்கு போகலாம். இங்கே கார் பார்க் பண்ணவும் ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்குது. பைக் பார்க்கிங் மேலே கார் பார்க்கிங் வந்து பேஸ்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இங்கே பைக் பார்க்கிங்க்கு 5 ரூபீஸ் தான் வாங்குறாங்க. ஆனால் கார் பார்க்கிங் எவ்வளோன்னு தெரில, ஆனால் 10 or 15 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இங்கே அவுட்டிங்கில் அந்த ஃபோட்டோ சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, நம்ம உள்ளே போய் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்க்கலாம். நாம் இப்போ உள்ளே வந்துட்டோம். ஆனால் கூட்டம் அவ்வளோ இல்லை, பரவாயில்ல, ஆனால் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மார்னிங்கே வந்தால் இதோட கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கூட்டம். ஆனால் சண்டே வந்து பயங்கரமாக இருக்கும் கூட்டம், நிற்கக்கூட இடம் இருக்காது. இங்கே பாருங்கள், இறால கூச்சி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இங்கே கேஜி வந்து 50 ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு சீப்பாகவும் கிடைக்கும், குவாலிட்டியாகவும் கிடைக்கும். அதனால் இங்கே வந்து நல்லாயிருக்கும், எல்லாமே எல்லா ஃபிஷ்ஷுமே இருக்கும். உங்களுக்கு சொல்லணுமானா இங்கே இல்லாத மீனே இல்லை, சீப்பாகவும் இருக்கும், எல்லா மீனுமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இங்கே என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வாங்கலாம். உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே நெத்திலி, ஷீலா, நண்டு, வஞ்சரம், வவ்வால், சங்கரா, சலமான், மத்தி, சுறா, அப்புறமா கெளுத்தி, கொடுவா, பாறை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு சில நேம்லாம் கூட தெரியல, நிறைய இருக்குது. எல்லா மீனும் எல்லா மீன் வகையும் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. சில பேர்லாம் டெய்லி மீன் சாப்பிட்றவங்க இருக்காங்க, மீன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்கான பிளேஸ்னே சொல்லலாம் இது. அவங்களாம் வந்தாங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போகலாம், டெய்லியுமே வந்து வாங்கிட்டு போகலாம். மார்க்கெட்டுனாலே நிறைய பேர் வந்து போகிற இடம், அதனால் அங்கே க்ளீனாகவே இருக்காது. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க, இங்கே க்ளீனாகவும் இருக்குது, மெயின்டெனன்ஸும் நல்லா வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபிஷ் உங்களுக்கு காட்டுறேன், அதோட நேம் என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிஷ்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இங்கே மீன் வந்து இறங்குற இடம் எவ்வளோ வண்டி நின்றுருக்குன்னு நீங்களே பாருங்கள். சந்தனம் ஒரு படத்தில் சொல்லுவார், நான் வஞ்சர மீன் வாங்கணும்னா பேங்க்கில் லோன் போட்டு தான் வாங்கணும்னு. அந்த மாதிரி இங்கே வஞ்சர மீனை ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்காங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ சீப்பாக கிடைக்கிற இடத்துலேயே கேஜி வந்து 700 சொல்கிறாங்க. அப்போது வெளியிலாம் வாங்கினா எவ்வளோ இருக்கும் இதோட ரேட்டு? இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இறக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்.
இந்த மாதிரி நல்லா போயிட்டுமோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ அவங்க 2 kgs கேட்டோம், அவங்க எடை போட்டு தரும்போது நாங்கள் பார்க்கல, ஆனால் அவங்க 1.5 kg தான் தந்திருக்காங்க. வெளியில் இதுக்காகவே ஒரு பொது எடை வச்சுருக்காங்க, அது எல்லாருக்கும் பொது தான், யார் வேணால் எடை போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம சும்மா செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா நாங்கள் 2 kgs கேட்டிருந்தோம், ஆனால் 1.5 kg கூட வரல. அப்போ நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டு நாங்கள் எடை போட்டு 2 kgs வாங்கிட்டு வந்தோம். அவங்கள தப்பு சொல்லணும் இல்லை, எடை போடும்போது நாம் கேர்ஃபுல்லாக அங்கே பார்க்கணும். மீன் வாங்கிட்டு வந்தால் இங்கே க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம், ஏன்னா இங்கே சுற்றி மீன் க்ளீன் பண்ணுறவங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அது 1 hour கூட எடுக்கும். இவங்க க்ளீன் பண்ணி தந்தால் வெறும் 5 to 10 minutes க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. க்ளீன் பண்ண ஒரு 60 கேட்பாங்க, ஆனால் நான் இங்கே க்ளீன் பண்ணல, தெரிஞ்ச ஒரு பார்ட்டி இருக்காங்க, ரெகுலராக அவங்க தான் க்ளீன் பண்ணி தருவாங்க. மீன் வாங்கினா வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்கள் க்ளீன் பண்ணுறதா இங்கே க்ளீன் பண்ணிட்டு போங்க. கீழே பக்கத்துலேயும் இங்கே ஒரு சின்ன கடை இருக்குது, தேவையான அதை நான் வாங்கிக்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கியாச்சு, அவ்வளோதாங்க. மீன் எப்படி கட் பண்ணணும்னு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாட்டி வந்து அவ்வளோ க்ளீனாக கட் பண்ணி தருவாங்க. சிம்பிளாக க்ளீனாக எப்படி மீனை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மீனை க்ளீன் பண்ணால் அவங்க எடுத்துக்கு இந்த டைம் வந்து ஒரு 15 seconds தான் இருந்திருக்கும். டக்குன்னு எவ்வளோ ஷார்ட்டாக எவ்வளோ க்ளீனாக கட் பண்ணி தந்துட்டாங்க. மீனை க்ளீன் பண்ண நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கத்தி வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்மளால் நல்லா நீட்டாக கட் பண்ண முடியும், இல்லைனா அந்த மீன் தான் குழஞ்சிரும். உங்களால் முடியும்னா கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களால் முடியலன்னு தெரிஞ்சால் இந்த மாதிரி கொடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் கட் பண்ண தெரியாமல் நீங்களே கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மா மீனே வந்து ஒரு மாதிரி குலகுலன்னு ஆகிடும், சாப்பிட முடியாமல் போயிடும். அப்போ மீன் வாங்கினது வேஸ்ட்டாக போயிடும். இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி மீன் சமைக்கிறது, அம்மா அந்த மீனை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு நான் போட்டே இருப்பேன். ஓகே, பாய் வியூவர்ஸ்.